சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக மாற்றப்பட்ட மக்கள் குறித்து எழுதப்பட்ட கவிதை இது. காலாவதியாகிவிட்ட அடையாள சீட்டுக்களின் மக்கள், நாங்கள் அருகில் இருக்கும் தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பாரங்களை இங்கு இறக்கி வைக்கலாமா? எங்களின் முதுகுகள் சுமப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் கொஞ்சம் ரொட்டிகளும் நீரும் கொடுங்கள். இன்றிரவு இந்த சாலையின் ஓரத்தில் ஓய்வு எடுக்க அனுமதி கொடுங்கள். இந்த தேசம் அழகானது. இங்கு எங்கள் மக்களுக்கு மட்டுமே ரொட்டிகள் சுடப்படுகின்றன. மேலும் இங்கு சாலைகளில் குடில்கள் அமைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடனடியாக வெளியேறுங்கள். எங்களிடம் வேறு அடையாளங்கள் இல்லை. எங்களின் முதுகுகள் சுமப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. தயவு கூர்ந்து எங்களை நம்புங்கள். நாளை இரவு எங்கள் பிரதமர் உரையாற்றும் போது இத்தேசம் அமைதியாக இருக்க உதவுங்கள். நாங்கள் இந்த தேசத்தின் அழகிய அமைதியை சீர்குலைப்பவர்கள் அல்ல. திரும்பி செல்வதற்கென எந்த இடமும் எங்களுக்கு இல்லை. இத்தேசத்தின் பாரங்களை சுமந்தடைவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். எங்களிடம் வேறு அடையாளங்கள் இல்லை. எங்களின் முதுகுகள் மட்டுமே இருக்கின்றன. நல்லது, நாங்கள் முட்டியிடுகிறோம். கைகளை பின்புறமாக கட்டிக்கொள்கிறோம். அதிகாரம் எங்களை துளைக்கிறது. கூறிய திடமான ஒரு பொருளால். நன்றி. ரெண்டாவது கவிதை, நகர உதிரிகளின் பாடல். நாங்கள் முன்பு கால்நடை மேய்ப்பவர்களாகவும் மரத்தச்சர்களாகவும் இருந்தோம். பிறகு சில உடல்களுக்கென சிலுவைகளையும் பிரேதங்களுக்கான சரியளவில் சவப்பெட்டிகளை செய்பவர்களானோம். நாங்கள் முன்பு தையல்காரர்களாகவும் குடை மற்றும் கூட்டிருப்பேர்களை சரி செய்பவர்களாகவும் இருந்தோம். பிறகு கல்லறை கற்களின் மீது தூய வாசகங்கள் எழுதிடுபவர்களானோம். நாங்கள் முன்பு உழவும் நெசவும் செய்பவர்களாகவும் தானிய மூட்டைகளை கொள்முதல் செய்பவர்களாகவும் இருந்தோம். பிறகு நகரில் மிக உயரமான கட்டிடத்தின் சுவர்களுக்கான செங்கற்களை சுமப்பவர்களானோம். நாங்கள் முன்பு தரகர்களாகவும் குதிரையோட்டிகளாகவும் சில ஆயுதங்களுக்கு சாணம் பிடிப்பவர்களாகவும் இருந்தோம். பிறகு கைவிடப்பட்ட உடல்களுக்கென சவக்குழிபவர்கள் தோண்டுபவர்களானோம். நாங்கள் முன்பு பாணர்களாகவும் இரும்பை உருக்கி அச்சி வாழ்பவர்களாகவும் இருந்தோம். பிறகு புறநகர் மின்சார ரயில் வண்டிகளில் சில்லறைகளுக்கென கையேந்துபவர்களானோம். நாங்கள் முன்பு ஒரு நிலத்தின் மீது உரிமை உள்ளவர்களாக இருந்தோம். பிறகு உதிரி நாடோடிகளின் பாடல்களுக்கான தீர்ந்திடாத மொழியானோம். நன்றி, வணக்கம்.